அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 9, 2019. இது தக்கோலம் அருகே உள்ள எஸ்ஆர் கண்டிகை என்ற ஊர். இங்கே திரு வாசுதேவன் அவர்களுடைய பாவக்காய் பந்தல் இது. 60 சென்ட் பந்தல் இது. இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மண்ணிற்கு வந்து நெட்சர்ஃபுடைய மண் வள மேம்பாட்டு தொழில்நுட்பமான இயற்கை உரம் ஷெட்டு மண்ணில் இருக்க நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தழை மணி சாம்பில் நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் என்பிகே நைட்ரஜனுக்கு வந்து அசட்டோ பாக்டர்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா, பாஸ்பரஸ் வந்து பாஸ்பரஸ் மொபிலைசிங் பாக்டீரியான்னு இருக்குது, பொட்டாஷ் சால்பிலைசிங் பாக்டீரியா இருக்குது. இதை வந்து நம்ம ஷெட் அப்படின்ற நுண்ணுயிர் உரத்தோட கலந்து கொடுக்க போகிறோம். இது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 1200 செடிகள் வரும். இப்போ தான் களை எடுத்து தண்ணி பாய்ச்சிருக்காங்க. இப்போ நாளைக்கு வந்து இதுக்கு வந்து நெட்சர்ஃபுடைய உரங்கள் கொடுக்க போகிறாரு. பூச்சி விரட்டி நம்ம பயன்படுத்த போகிறோம். மூலிகை பூச்சி விரட்டி கொடுக்க போகிறோம். இன்டாக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சி விரட்டியை பயன்படுத்த போகிறாரு. ஸோ இது கொடுத்த அப்புறம் வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை நம்ம இன்னும் ஒரு 10 நாட்கள் கழித்து நம்ம பார்க்கலாம். நன்றி. வெயிட், மல்லி ஒக்ஸா செப்ப உண்டு உண்டு. 100 லிட்டர் தண்ணியில, 100 லிட்டர் தண்ணியில ஷெட் 1 லிட்டர். வெயிட் வெயிட், ஸ்லோ மீ. 100 லிட்டர் தண்ணியில ஷெட் 1 லிட்டர் கலந்துட்டோம்னாக்கா, கலந்துட்டு என்பிகே அப்படின்னு 3 உரம், அது 1/4 லிட்டர் 1/4 லிட்டர் கலந்துட்டு ரைட்ல கிளாக்வைஸ் இது போட்டு கொம்பு போட்டு கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணணும். கிளாக்வைஸ் ரொட்டேட்டர் பண்ணணும். நல்லா ரொட்டேட் பண்ணாக்கா இதில் வந்து ஒரு கேஸ் வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு பிறகு அதை ஒரு ஒரு செடிக்கு 100 ml 100 ml ஊற்றணும். இது வந்து அதன் பேர் என் பேர் ஆர்கானிக் அன் பேர் தெரியல. அது எந்த ரெக்கார்டு அவங்க தெரியும் ஆப்ஜி. ஒரு லிட்டர் ஷெட்டு 100 லிட்டர் தண்ணியில் 1/4 லிட்டர் 1/4 லிட்டர் 1/4 லிட்டர் 1/4 லிட்டர் 3 லிட்டர் வந்து என்பிகே உரம். அது அளவு 250 ml. 100 இது வந்து 100 கிராம். 100 ml 200 ml 250 ml. ஓகே அம்மா, கப்பு கோமி வந்தாமா.
சரிம்மா. ஒன்றுமே அப்படி வீடியோவில் பாடலாம்னு வச்சு. ஆஹா.